சாதனை இணைஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். சமீபத்தில் கோயம்புத்தூரில் நம்ம ஏத்தர் 450X வச்சுருக்கிற வாடிக்கையாளர்கிட்ட அவருடைய கருத்துக்களை கேட்டிருந்தோம். வாகனம் சம்பந்தமாக ஆடியோ இன்டர்வியூ மூலமாக இந்த வாகனம் சம்பந்தமான கருத்துக்களை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் குட் ஈவினிங். சார் குட் ஈவினிங். உங்கள் நேம் சார்? தினேஷ். ஓகே சார். நீங்கள் இந்த வண்டி வாங்கி எவ்வளோ நாள் சார் ஆகுது? ஒரு 2 மந்த்ஸ் ஆச்சுங்க. நீங்கள் எதனால் ஏத்தர் சூஸ் பண்ணீங்க? கம்ஃபர்ட் ஒன்று, அண்ட் செகண்ட் ஒரு நம்பிக்கை, பிகாஸ் தே ஹாவ் அ ஷோரூம் இயர். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு க்ரெடிபிலிட்டி இருக்கும்ல. க்வெஷ்சன் கேட்கலாம் யாராக இருந்தாலும், அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது உங்களுக்கு? 85. தட் இஸ் வாட் தே ப்ராமிஸ். அவ்வளோதான். ப்ராக்டிக்கலாக இது வரைக்கும் ரொம்ப மினிமம் ரேஞ்சுனா எவ்வளோ கிடைச்சிது? No, 85 you will get damn sure. அது வந்து அகெயின் நீங்கள் தேர் ஆர் 4 மோட் இருக்குது இல்லை, அந்த 4 மோடு நீங்கள் எந்த மோடில் சூஸ் பண்ணுறீங்க அதுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் பண்ணி சொல்லும். ஸோ வாட் இட் ஷோஸ் இட் ப்ராமிஸ் இட் வில் கிவ். அவ்வளோதான். நைட் டைமில் ரைட் பண்ணியிருக்கீங்களா? எஸ். மழை நேரங்களில், ரெய்னிங் டைம்? எஸ் ஐ டூ, பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ஃபர்ட்னஸ், இப்போ சீட் ஏத்தர் இஸ் ரியலி குட் ஒன் கம்பேர்ட் டு பெட்ரோல் வெஹிக்கிளோட. ஏத்தர் மற்ற ஹீரோ கூட நான் ஓட்டியிருக்கேன், அதை கம்பேர் பண்ணுவோம். ஏத்தர் கம்ஃபர்டபிலிட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆ, சஸ்பென்ஷன் அது எல்லாமே தட்ஸ் ஆல் வெரி குட், நல்லாயிருக்கு. நல்லா கரடு முரடான ரோட்லேயும் நல்லா எப்படி? ஏத்தர் இஸ் குட் கம்பேரிட்டிவ்லி. ஓலாவோட ஏத்தர் இஸ் குட். நான் ஓலா ஓட்டிட்டேன். ஓலா கொஞ்சம் ரக்கர்டாக இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. எவ்வளோ வரைக்கும் மேக்ஸிமம் லோடு கேரி பண்ணி? இப்போ தான் ஒரு 400 கிலோ ஏற்றினேன். ஓகே ஓகே. முன்னாடி 2 மூட்டை, பின்னாடி 2 மூட்டை ஏற்றி நான் லோடு போட்டு தான் வந்தேன். ஸ்டார்டிங்கில் நார்மலாக வெயிட் இருக்கிறதுக்கும் இந்த 400 கிலோ ஏற்றிட்டு போகிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியல எனக்கு. பட் ஆனால் கொஞ்சம் மேபி அந்த பிக்கப் கொஞ்சம் கம்மியாகுது இருக்கு. பிரேக்கிங்லாம் எப்படி? பிரேக்கிங் சூப்பர், ரெண்டுமே டிஸ்க் தானே. டெக்னாலஜி ஃபியூச்சர்ஸ் குட். வண்டிக்கு என்ன வேணுமோ அது இருக்குது, ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது. வண்டிக்கு என்ன தேவையோ அது இருக்குது. எஸ். பாசிட்டிவ் என்னென்ன சொல்லலாம்? பாசிட்டிவ் டிசைன் நல்லாயிருக்கு. நான் இப்போது ஒன்றும் இல்லை, சும்மா வண்டி நிறுத்திருந்தேன், ஒருத்தர் கூப்பிட்டு எப்படி இருக்குங்க ஃபீட்பேக் கேட்குறாங்க. பட் மற்ற வெஹிக்கிளை கேட்குறாங்களான்னு தெரியாது. பட் ஏன்னா நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, ஒவ்வொருத்தரா வந்து வந்து எப்படி இருக்குது சார், எப்படி மைலேஜ் கொடுக்குது, நல்லாயிருக்கா, கம்ஃபர்டபிலிட்டி, வண்டி ஓட்டி பார்க்கலாமாலாம் கே நிறையா பண்ணுறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் எதாவது இருக்கா சார்? இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். பட் அகெயின் சார்ஜிங் ஸ்டேஷன் அஃபோர்டபிலிட்டி எப்படின்னு தெரியல, என்ன காஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதையும் கமர்ஷியல் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் பெட்ரோலுக்கே போயிடலாம் பேசாமல். அதையும் கமர்ஷியல் ஆக்கிட்டாங்கன்னா அப்புறம் வேஸ்ட்டு தான். அவுட் ஆஃப் 5 எவ்வளோ சார் கொடுப்பீங்க ரேட்டிங்? 4.5. யா. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. பை.